ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு பண்ண டார்க் சாக்லேட் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ப்ரௌனி பண்ண போகிறோம். அது ப்ரௌனி மாதிரி வந்துச்சா இல்லையான்றதை நம்ம இந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகர் 75 கிராம்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு சக்கரை 75 கிராம்ஸ், கொக்கோ பவுடர் வந்து 30 கிராம். இது அளவெல்லாம் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ப்ரௌனி வரும். ஸோ மைதா வந்து 90 கிராம்ஸ், வெனிலா எசன்ஸ் வந்து உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பட்டர் வந்து 110 கிராம்ஸ். நம்ம பண்ண டார்க் சாக்லேட் கரெக்டாக 200 கிராம்ஸ் இருந்துச்சு, அதனால் நான் மொத்தமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து பண்ணணும். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம சாக்லேட் போட்டு ஃபஸ்ட் நல்லா மெல்ட் பண்ணணும். நம்ம வந்து சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து மொத்தமாக சேர்த்து மெல்ட் பண்ணும்போது தான் அது நல்ல ஒரு டெக்ஸ்சரில் வந்து சூப்பராக வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து டார்க் சாக்லேட் போட்டாச்சு, நெக்ஸ்ட் வந்து பட்டர் போடுறோம். பட்டர் போட்டு நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். ஸோ மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா விட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து அதை மெல்ட் ஆகிடும். ஸோ அந்த ஹீட்லேயே வந்து மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்சரில் தான் அது இருக்கணும், ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த டெக்ஸ்சருக்கு வந்தனையும் நீங்கள் வந்து இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர் நம்ம போடுறோம். ஃபஸ்ட் வந்து சுகரையும் நாட்டு சக்கரையும் போட்டு நல்லா சலிச்சிடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நாட்டு சக்கரையும் சுகரையும் எப்படா சலிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நான் பவுலில் கொட்டிட்டேன். பவுலில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அது கூட வந்து 2 முட்டை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வேணால் தயிர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வெஜ் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ், முட்டை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ நிறையா ஊற்றினாலும் கசந்துடும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நீங்கள் முட்டையை எவ்வளோ அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து ப்ரௌனி நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாகவே கிடைக்கும். ஸோ இது வந்து இப்போ வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லைட்டாக எல்லோ கலராக கிடைக்கணும், அப்போ தான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது வந்து எலக்ட்ரிக் பீட்டர்னால் நம்ம வந்து 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இது கையில் வச்சு பண்ணுற பீட்டர்னால் ஒரு 1/2 hour ஆச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது சாக்லேட் எல்லாமே உள்ளே போயிடும். ஸோ நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து கரெக்டான இதுக்கு வந்துடும். ஸோ இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாகமான இருக்கும், பட் அதுவே கடைசியில் வந்து லூஸ் ஆயிடும். ஸோ நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மைதாவை வந்து சலித்து இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு மைதா மட்டும் நம்ம சலித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொக்கோ பவுடரும் நம்ம சலித்து எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இதை வந்து கொஞ்சம் கூட அந்த உருண்டையே இல்லாமல் நம்ம சலித்து எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா சென்டராக ரவுண்டாக வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம். அப்போ தான் எல்லா இடத்துலையும் வந்து சாக்லேட் பரவும். ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண வந்து மாவு கொஞ்சம் கட்டி ஆகிற மாதிரி இருக்கும், பட் வந்து அது கரெக்டான டெக்ஸ்சர் தான். ஸோ நம்ம நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. அது நல்ல ஒரு ரிப்பன் டெக்ஸ்சரில் வரும். அடுத்து உங்களுக்கு வேணால் வந்து உள்ள நட்ஸை இருந்தால் நட்ஸ்னாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதாம் பருப்பு தான் வீட்டில் இருந்துச்சா, ஸோ அதை போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடணுன்னா, அந்த கேக் வைக்கிற பேனில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கீ எண்ணெய் இல்லை எதனால நம்ம தடவி வச்சுக்கலாம். ஸோ ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம தடவி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன கோழியோ ஏதோ ஒரு குச்சியை வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணி விட்டுக்கணும். அப்படிங்கும் போது ஒன்று ஏத்தலமாக ஒன்று இறக்கலமாக வராது, சமமாக வரும் நம்மளுக்கு வந்துட்டு கேக் வந்து. ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் வந்து அவனை வந்து 135 டிகிரியில் வந்து 10 மினிட்ஸ் வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணணும், பிகாஸ் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போ ப்ரீஹீட் ஆகிடுச்சு, நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். ஸோ உள்ளே வச்சுட்டு வந்து எவ்வளோ மினிட்ஸ்க்கு வைக்கணும்னா அதே 135 டிகிரி தான், பட் இங்கே வந்து 30 to 35 மினிட்ஸ் வரை வைக்கணும். நான் வந்து 35 மினிட்ஸ் வரைக்கும் வச்சேன்.
35 minutes அப்புறம் வந்துட்டு எடுத்து நம்ம கேக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் அது வந்து ப்ரௌனி மாதிரி வரல, பட் ஒரு சாக்லேட் ஓவர்லோட் கேக் மாதிரி வந்துச்சு. சரி இது ஒட்டியிருக்கா இல்லையான்னு பார்ப்போன்னு பார்த்தா இது வந்து டின்னில் வந்து ஒட்டவே இல்லை, பட் சூப்பராக வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கேக் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ப்ரௌனி அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு சாக்லேட் ஓவர்லோட் கேக் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ப்ரௌனி மாதிரி வந்துச்சுன்னா ஓகே, பட் என்ன மாதிரி சாக்லேட் கேக் மாதிரி வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன், அது ரீட் ஆட்டா. பை பை, சி யூ.